திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தர் இசையால் வழிபட்ட அடுத்த திருத்தலம் திருக்கோடிக்கா என்னும் தலமாகும். இறைவன் பெயர் கோடீஸ்வரர். இறைவி வடிவாம்பிகை. தீர்த்தம் அகத்திய தீர்த்தம். திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் தலா ஒரு பதிகம் பாடி வழிபட்டுள்ளனர். இத்திருக்கோயிலிலே சிவபெருமானை 3 கோடி தேவர்கள் பூசித்த காரணத்தால் திருக்கோடிக்கா என்று பெயர் பெற்றது. இத்திருக்கோயிலுள்ள சரஸ்வதி கையில் வீணை இல்லாமல் இருப்பது ஒரு சிறப்பாகும். எப்போதெல்லாம் நாம் வழிபட வேண்டும், எந்தெந்த காரணங்களுக்கெல்லாம் நாம் வழிபட வேண்டும், எப்படியெல்லாம் நாம் புறக்கணிக்கக்கூடாது இந்த வழிபாட்டை என்பதை மிக உறுதியாக ஞானசம்பந்தர் இன்று நன்று நாளை நன்று என்று தொடங்குகின்ற தேவார பதிகத்திலே அற்புதமாக எடுத்திருக்கின்றார். நட்டராக பண்ணிலே அமைந்த இந்த தேவார பதிகம் மிகச்சிறந்த அறிவுறுத்தலை நமக்கு வழங்குகின்றது. திருச்சிற்றம்பலம் இன்று நன்று நாளை நன்று இன்று நன்று நாளை நன்று என்று நின்ற இச்சையார் பொன்றுகின்ற வாழ்க்கையை போகவிட்டு போதுமின்தயங்கு சோதிய சோதிய வெள்மதி விரிபுணல் கொன்றை துன்று சென்னியான் கோடிக்காவு சேர்மினே கோடிக்காவு சேர்மினேயே. துக்கமிக்க வாழ்க்கையின் சோர்வினை துறந்து நேர் துக்கமிக்க வாழ்க்கையின் சோர்வினை துறந்து நீர் தக்கதோர் நெறியினை சார்தல் செய்ய போதுமில் அக்கணிந்தரை மிசை ஆரணிந்த சன்னி மேல் கொக்கிரகணிந்தவள் கோடிக்காவு சேர்மினே ஏ உன்னை நீசை பாவத்தான் மூர்த்தி பாதம் சிந்தியாதின்ன நீரிடும் பயின் வீழ்கிறீர் எழும்மினோ பொன்னை வென்ற கொன்றையான் பூதம் பாட அடலான் கொன்ன வேலு வேலினான் கோடிக்காவு சேர்மினே கோடிக்காவு சேர்மினேயே. ஏனழிந்த வாழ்க்கையை இன்பம் என்று இருந்து நீர் மானழிந்த மூப்பினால் வருந்தன் முன்னம் வம்மினோ பூனல் வெள்ளெழும்பினான் புந்திகள் சடை முடி கோணல் வெள்பிறகினான் கோடிக்காவு சேர்மினே கோடிக்காவு சேர்மினே. மங்கு நோய் உறும்பினே மாயு வண்ணம் சொல்லுவன் செங்கன் மால் விதிசை முகன் சென்றளந்தும் காண்கிலா வெங்கன் மால்விடையுடை வேதியல் விரும்புமூர் கொங்குலாம் வளம் பொழில் கோடிக்காவு சேர்மினே ஏ கொந்தணி குளிர் பொழில் கோடிக்காவு மேவிய செந்தழல் உருவனை சீர்மிகு திரளுடை அந்தனர் புகழியூளாய கேள்வி ஞானசம் வந்தல் தமிழ் வல்லார் பாவமான பாருமே
தமிழ் வல்லார் பாவமான பாருமே. திருச்சிற்றம்பலம்.